துறவுக்கு கெட்ட பேர் வந்தால் மரணம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உணர்வு மாசுபட்டால் துறை மாசுபட்டு போகும், வாழ்க்கை வீணாக போகும். ஆகவே நம்ம இந்த தேகத்தினுடைய அமைப்பு நம்ம துணையை மேற்கொண்டுடலாம். இல்லையென்றால் என்னாகும்? அவை கீர்த்தி மரணமாகும். கெட்ட பேர் வந்துருச்சுன்னா, துறவுக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா மரணம் வந்துடும். அது கண்டமணி இகழ்ந்து பேசுவான், இல்லாட்டி பரிகாச பசங்களை அனுசரித்து போக வேண்டியா இருக்கும். பெரிய ஊர் துறவி, நம்ம ஆடி வேஷம் போடுறான் பாருயா, வேஷம் போட்டுறான் பாரு, காவி கட்டியிருக்கான், நெத்திலெல்லாம் விபூதியெல்லாம் வச்சுருக்கிறான், ஏமாத்திட்டுருக்கான் பாருண்ணா. கண்டவர் இழந்து பேசுகின்ற வாய்ப்பு உருவாக்கிவிடும். கண்டவன் நிம்மதியாக பேசமா, கண்டவன் அவனை அனுசரித்த நீ பேசணும். பரிகாச பசங்களை அனுசரித்து யாரையா அந்த கதின்னா, கேவலமானவன் கேவலமாக பேசுவான். பெரிய ஊர் ஊர் ஊரை ஏமாத்துறப்ப அவனு காதை ஊர் என்ன சொன்னாக்கா, உங்களை சொல்லுவானான்றான். பரிகாச பசங்களை அனுசரித்து செல்கின்றவன் பரிகாசம் உள்ளவன். ஈனமான உடலுக்கு ஒரு எறியாதவன் மேற்கொண்ட தவ வாழ்க்கை, உடலுக்கு ஒரு எறியாதவன் மேற்கொண்ட செயல்பாடுகள் அது. அப்போ ஒரு சங்கத்து கெட்ட பேர் வரக்கூடாது. இந்த சங்கத்துக்கு எப்போ ஏயா கெட்ட பேர் வரலன்னா, ஆசா ஞான பண்டிதன் திருமலை தேவனும் அங்கே அகத்தீசனும் ராமலிங்க சுவாமி ஆசி பெற்ற சங்கம், பொருளாதாரத்தை கண்டு மயங்காது. அவைகீர்த்தி வராது இந்த சங்கத்துக்கு, அவைக்கு தான் கெட்ட பேர் இந்த சங்கத்துக்கு இருக்காது. தொண்டர்களாக தலை நிமிந்து இருக்கிறார்கள். என்னையா காரணம்னா, தலைமை தாங்குகிறவன் முதுபெரும் ஞானிகள் நிர்வாகத்தை தலைமை தாங்குகிறான். என்னை கேட்கிறான், என்னால் இந்த துறை இந்த சங்கம் மாசுபடக்கூடாது. நான் எந்த அளவுக்கு நடந்து கொள்ளணும் அந்த அளவுக்கு சங்கத்தார்கள் பெருமை உண்டு. என்னுடைய செயல்பாடு மாசுபட்டால் சங்கத்தார்கள் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஆகவே என் திருவருள் என் தாயே, தயவுடைய தெய்வமே, தயாவரனே, என்னை காப்பாற்ற வேண்டும். எந்த வகையிலும் நான் மனமாகி எந்த வகையிலும் நான் இதிலையும் அகப்படக்கூடாது. பொருளாதாரத்துக்கு இன்னும் மயங்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு இன்னும் மயங்காது இருக்க வேண்டும். எத்தனை பெருமை வந்தாலும் திருவள்ளுவர் கடாட்சி முடி எண்ண வேண்டும். என் திறமையால் அறிவாற்றலால் என்று நான் நினைக்கக்கூடாது. நீ கொடுத்த பெருமை, நீ கொடுத்த வாழ்வு, நீ கொடுத்த கல்வி, நீ கொடுத்த ஞானம், நீ கொடுத்த பேசுகின்ற, நீ கொடுத்த கல்வி, நீ கொடுத்த நீ ஒன்றால் அனுப்பப்பட்ட தொண்டர்கள், உன் திருவரால் செய்துக்கிட்டு இருக்கிறேன். இது மாசு வந்தால் நான் செய்த பாவம் என்னுடைய வினை என்ன செய்யும்? புகழ் மிகுதியாக ஆக புகழ் ஓங்க ஓங்க தோட வந்து பெரியவங்க சிரிப்பாங்க, தம்பி உனக்கு வந்த புகழ் என்னுடைய திருவுள் கடாச்சம், நீ பெற்றிருக்க பொருள் என்னுடைய அருள், உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பெல்லாம் நான் கொடுத்த பிச்சைடா. கட்டடங்கள், பண்புள்ள தொண்டர்கள், தேவையான பொருள், செய்யக்கூடிய அன்னதானம், நீ கற்ற கல்வி, அறுக்கும் நுட்பங்கள், அறிந்து செயல்பட்டு கொண்ட வாழ்வு, அதுக்குரிய வைராக்கியம், இந்த பண்பு நான் கொடுத்த பிச்சைடா மகனே. இதை வைத்து நீ ஞான என்ற குருவம் கொண்டா அத்தனை அத்தனை ஒடிச்சு விடுவேன் நான், ஒரு நொடி போல ஒடிச்சிருவாயெல்லாம். இதை நீ தான் சம்பாதித்தாய். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.